உள்ளத்து உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் அமெரிக்காவுடைய அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பல வகையான சிறப்பு அந்தஸ்துகள் வருது அவையெல்லாம் என்னங்கறத பத்தி இப்ப நம்ம சில விவரங்களை தெரிஞ்சுக்கிறது ஆசைப்படுறோம் இதை நீங்க கவனமா கேளுங்க அமெரிக்க ஜனாதிபதிங்கிற பொறுப்பு வந்து மதிப்புமிக்க பட்டம் மட்டும் இல்ல அந்த பொறுப்புக்கு வர்ற நபர் வந்து கிட்டத்தட்ட முறையான பதினேழு ஊதியத்திற்கும் மேற்பட்டு நியாயமான ஆதாயங்களை பெறாங்கன்னு சொல்லப்படுது அது என்ன பதினேழு வகையான நியாயமான ஆதாயம்னா அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஆறாவது ஜனாதிபதியா ஜோ பைடன் தேர்வாயிருக்கிறாரு எதிர்வர் இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி அவர் ஜனாதிபதியா பொறுப்பேற்கிறாரு இந்த நிலையில அவரது ஆண்டு ஊதியம் மற்றும் ஜனாதிபதியில இருக்க பதவியில இருக்கிறவங்க அதுக்கு பின்னரும் கிடைக்க பதவியில இருக்கிற போதும் அதுக்கு பின்னரும் கிடைக்க இருக்கிற ஆதாயம் இது என்ன அப்படிங்கிற விவரங்கள் வந்து இப்ப வெளியாகி இருக்கு அமெரிக்க ஜனாதிபதியா பொறுப்பேற்கிற ஒருவருக்கு ஆண்டு ஒண்ணுக்கு நாலு லட்சம் டாலர் ஊதியமா வழங்கப்படுது நாலு லட்சம் டாலர்னா ஒரு டாலர் இந்திய மதிப்பில் சுமார் வந்து ஒரு எழுபத்தி ஐந்து ரூபாய் எண்பது ரூபான்னு வச்சுங்களேன் அப்ப வந்து ஒரு லட்சம் டாலர் அது வந்து எண்பது லட்சம் ஆகுது இவருக்கு நாலு லட்சம் டாலர்னா அதை அப்படியே நீங்க எண்பதால வந்து பிரிச்சுங்க அப்ப வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம்ட்டு எண்பதுன்னா மூணு கோடியே இரநூறு லட்சம் டாலர் அவருக்கு வந்து ஒரு வருஷ சம்பளம் டே அப்பா அந்த படத்தை எப்படி செலவழிப்பாருன்னு தெரியலை அவர் பதவி காலம் முடிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊதியம் வழங்குறாங்க அது மட்டும் இல்லாம ஜனாதிபதிக்கு ஊதியம் போக இதர செலவுகளுக்காக ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் டாலர் வழங்கப்படுது வந்து லட்சம் டாலர் வந்து ஒரு ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரம் டாலர் வழங்குறாங்களாம் இது இல்லாம பயண சலுகை அதாவது பிரயாண லட்சம் டாலர் மதிப்பிலான கணக்கு ஒன்று துவங்குறாங்க அத்தோட பொழுதுபோக்கு என்று ஆண்டுக்கு பத்தொன்பதாயிரம் டாலர் அது மட்டும் இல்லாம ஜனாதிபதியா பதவியில் இருக்கும் போதும் பொறுப்புல இருந்து விலகிய பின்னரும் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்குறாங்க ஜனாதிபதியா இருக்க அவருக்கு என்ன பண்றாங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம மருத்துவ காப்பீடு அவருக்கு ஏதாவது உடலுக்கு உடல்நிலையில கோளாறு ஏற்பட்டா பெரும் செலவு செய்தாலும் அவரை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க அதுக்கு ஒரு பெரிய மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க வெள்ளை மாளிகையில குடியேறிய பின்னர்ல தேவையான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொள்ள ஜனாதிபதி மற்றும் அவரது குடும்பத்திற்கு ஒரு லட்சம் டாலர் வழங்கப்படுது இப்போ அவங்க வெள்ளை மாளிகை குடி போயிடுறாங்கல்ல அஞ்சு சில ஆல்டரேஷன் பண்றதுக்கு ஒரு லட்சம் டாலர் ஜனாதிபதியா பராக் உபாமா இந்த தொகையை பயன்படுத்த

வசதிகளும் கொண்ட மொத்த நூத்தி முப்பத்தி ரெண்டு அறைகள் இருக்காங்க இங்க ஜனாதிபதி குடும்பம் மட்டும் இல்லாம அவருக்கு உதவியாளர்கள் சமையல் கலைஞர்கள் உள்ளிட்ட நூறு பேர் நிரந்தரமா தங்கி இருந்திருக்காங்க இவர்களுடைய ஊதியம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளுக்கும் ஆண்டுக்கு நாலு மில்லியன் டாலர் ஒதுக்கப்படுது ஒரு ஜனாதிபதிக்காக ஊழியர்கள் எத்தனை பேரு சமையல் கலைஞர்கள்ல இருந்து உதவியாளர்கள் இருந்து நூறு பேர் நிரந்தரமா தங்கி இருக்கிறாங்களா எல்லாருக்குமா சேர்ந்த செலவு வந்து நாலு மில்லியன் டாலர் ஒரு ஆண்டுக்கு இது மட்டும் இல்லாம முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர்களின் வாழ் நாள் ஆண்டுக்கு லட்சம் டாலருக்கு அதிகமான தொகை ஊதியமாக கொடுக்கப்படுதுங்கிறாங்க அது மட்டும் இல்லாம மருத்துவம் பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகளும் அளிக்கப்படுதுன்னு சொல்றாங்க ஆக பார்க்க போறப்ப ஜனாதிபதி அவருடைய செலவு வந்து கணக்கு வழக்கு இல்லாம இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்திய இருந்த ஒரு ஒரு அப்துல் கலாம் வருதுல்ல அவர் மட்டும் ஒரு வித்தியாசமான இருந்திருக்காருங்க ஒரு ஒப்பீடுக்காக சொல்றோம் அவர் என்ன பண்ணிருக்காரு பெரும்பாலான வேலையாட்கள்லாம் எனக்கு தேவையில்லப்பா எனக்கு என்ன காலையில நாலு இட்லி இருந்தா போதும் அப்படிங்கிற அளவுல தான் அவர் இருந்திருக்கிறாரு அவர் அங்கே உள்ள ஆளு எல்லாம் எனக்கு இந்த உதவி தேவையில்லை அந்த உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து அந்த அரசாங்க பணிகளை செய்ய சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஜனாதிபதி மாளிகையை தன்னை சந்திக்க வந்த தன்னுடைய உறவினர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய சொந்த காசுல செக் எழுதி அவங்களுக்கு உணவு உபசரிப்பு செஞ்சிருக்காரு ரொம்ப வித்தியாசமான ஜனாதிபதியா இருந்திருக்காரு அவர் அந்த பதவியை விட்டு வெளியே போறப்ப சில புத்தகங்கள் சில துணிமணிகளோட பெட்டியோட வெளியே போயிருக்காரு ரொம்ப எளிமையா வாழ்ந்திருக்காரு அந்த அப்துல் கலாம் அவர்கள் ஆனா மற்ற ஜனாதிபதிகள் வந்து அரசாங்கத்துடைய அத்தனை சுகங்களை அனுபவிச்சிருக்க அனுபவிக்கிறாங்க அனுபவிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க செய்தி இருக்குது ஆனா இதுக்கெல்லாம் உச்சப்பட்ட குறைவற்றபட்சமா அமெரிக்காவுடைய ஜனாதிபதியுடைய வசதிகளையும் அவருக்கு செய்யக்கூடிய சிறப்புகளையும் பார்க்குறப்ப நம்மளுக்கு மெய் இருக்க வைக்குது இதே போன்ற சுகத்தை எல்லாம் வேணாண்டு ஒதுக்கின ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஊர் அப்துல் கலாம் மாதிரி ஒபாமா ஒருத்தர் இருந்திருக்கிறாரு பைடன் எந்த வகையில வந்து இதுகளை ஏத்துக்க போறாரு எந்த வகையில அரசாங்க காசுகளை செலவழிக்கப் போறாரு எப்படி வாழ போறாருங்கிறது இனிமே தான் தெரிய வரும் எப்படியுமே பைடன் அவர்கள்ட்ட ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்ம உள்ளத்தொல்லுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்க ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம உள்ளத்தொல்லுபடி சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்